இன்றைக்கான வீடியோ என்னென்னா டர்போ உட் ஸ்டவ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டர் அடுப்பெல்லாம் தூக்கி தூர போடலாம். ஏன்னா இந்த அடுப்பு அதோட பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் போது வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி அலுமினியத்தில் ஒரு பாத்திரம், இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு பக்கெட்டு, ஒரு 3 கிலோ சிமெண்ட், ஒரு அடி நீளத்தில் 2 இன்ச்சுக்கு 1 இன்ச் சைஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் டியூப், 1 அடி உயரமும் ஒரு 3 அடி நீளமும் இருக்க மாதிரி கம்பி வலை, ஒரு அண்ணன் கூட கலவ மண். ஃபைனலாக நம்ம அமேசான்லேருந்து வாங்கினா ஒரு குட்டி ஏர் ப்ளோவர். இவ்வளோ கம்மியான பொருள் இருந்தாலே போதும் நம்மளோட அந்த அடுப்பை வந்துட்டு நம்ம பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம சிமெண்ட் கலவையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட அடுப்பு வந்துட்டு ஒரு மோல்டு மாதிரி பண்ணி தான் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அந்த மோல்டு மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில வேலை வந்து முன்னாடியே பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன். இது அந்த பக்கெட்டுக்குள்ளார வச்சோம் அப்படின்னா பக்கெட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்துட்டு வெளியே வருது. இது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அதை மட்டும் தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது அடுத்ததாக ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். சுற்றிலும் வந்துட்டு ஓட்ட போட்டிருக்கேன். அதே போல் பாத்திரத்தோட பாட்டம் சைட்லேயும் வந்துட்டு ஓட்ட போட்டிருக்கேன். இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு புரியும். இந்த அலுமினிய பாத்திரத்தோட பாட்டம் சைடு இருக்கு இல்லையா, இந்த சைஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு திருமாக்கோள் ஒரு பீஸ் வந்துட்டு தேவை. திருமாக்கோளுக்கு மேலே வச்சுட்டு மார்க் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே அலுமினிய பாத்திரத்தை வைக்கிறேன். எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அலுமினிய பாத்திரம் இருக்குல்ல இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு ரவுண்டு மாதிரி வந்துட்டு நம்ம சுற்றி எடுக்கணும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த இடத்துல அந்த கார்ட்போர்ட் ஷீட் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக மேலே டேப் போட்டு ஓட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இந்த கார்ட்போர்டு கிடச்சிருச்சு. ஒரு ஸ்கொயர் டிப் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியா, இது வழியாக தான் நம்ம காற்றை வந்துட்டு நம்மளோட அடுப்புக்குள்ள உள்ளார தள்ளப்போம். இந்த ஸ்கொயர் டிப் என்ன சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸுக்கு வந்துட்டு ஒரு தெர்மாவல் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ அடுப்பை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் ஆயில் இருந்துச்சுன்னா வந்துட்டு எடுத்துங்க. அந்த ஆயிலை வந்துட்டு கொஞ்சமாக அந்த பக்கெட்டுக்குள்ளார வந்துட்டு ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக எல்லா இடத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடணும். எதுக்காக நம்ம அந்த வாளிக்குள்ளார வேஸ்ட் ஆயில் ஊற்றிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மோல்டு மாதிரி நம்ம சிமெண்ட்டை வெளியில் எடுக்கணும் இல்லையா, எடுக்கிறது வந்துட்டு ஈஸியாக வெளியில் வரும் ஆயில் ஊற்றிருந்தோம் அப்படின்னா அதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாளிக்குள்ளார 1 இன்ச்சுக்கு சிமெண்ட்டை ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பாட்டமில் ஸ்ட்ரென்த்துக்காக வலை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் பேலன்ஸ் இருந்ததை வந்துட்டு 2 பீஸ் வந்துட்டு உள்ளார வச்சுறேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணால் இதுக்கு மேலேயும் ஒரு 1 இன்ச்சு கணத்துக்கு வந்துட்டு சிமெண்ட்டை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த சிமெண்ட்டுக்கு மேலே நம்ம தெர்மோகோல் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து சென்டரில் வச்சுறேன். அதுக்கு மேலே அந்த அலுமினிய பாத்திரத்தை வச்சோம் அப்படின்னா வாளிக்கு மேலே அலுமினிய பாத்திரம் ஒரு 1.5 வெளியில் நிற்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்மளோட ஏர் ப்ளோவருக்கு வந்துட்டு ஒரு பைப் வந்து உள்ளோட போகிறோம் இல்லையா, அந்த பைப் போகிறதுக்கான வழியை வந்துட்டு இந்த கம்பியிலையும் வந்துட்டு நம்ம சேர்த்து கட் பண்ணிடலாம். கம்பி வலையில் ஸ்கொயர் டியூப் சைஸுக்கு கட் பண்ண இடம் இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம தெர்மோகோல் பீஸை ஸ்கொயர் டியூப் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அந்த இடத்துல வச்சுறேன். இப்போ இந்த தெர்மோகோல் பீஸுக்கு மேலே இந்த அலுமினிய பாத்திரத்தை வச்சுட்டு சுற்றிலும் இப்போ சிமெண்ட்டை ஃபில் பண்ண வேண்டியது தான். ஃபில் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய தெர்மோகோல் நகந்திராமல் மட்டும் பார்த்துங்க. நம்ம இப்போ சிமெண்ட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தி நெக்ஸ்ட் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 24 மணி நேரம் இது வந்துட்டு காயறதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கோம். நல்லாவே வந்துட்டு காஞ்சிருச்சு. இந்த அலுமினிய பாத்திரம் கை வச்சு எடுத்ததுமே ஈஸியாக வந்துருச்சு. இந்த சிமெண்ட் அந்த வாளி விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா பேக் சைடில் நம்ம சுடுதண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா, வேற லெவல். அடுப்பு நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கேன், வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த கார்ட்போர்டெலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிச்சு எடுத்துடலாம். அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய இந்த தெர்மோகோலையும் வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். வா, இந்த ஏர் ப்ளோவர் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கொயர் டியூப் வைக்கிறதுக்கு ஒரு பாதை வச்சோம் பார்த்தீங்களா, அதுவும் இந்த இடத்துல இருக்குது தெர்மோகோல். அதை உடச்சி வந்துட்டு பாதை எடுத்துடலாம். இப்போது இப்போ இந்த அலுமினிய பாத்திரத்தை அடுப்புக்குள்ளார வந்துட்டு வச்சிடலாம். வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு சீட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு ஏர் லீக்லாம் வந்துட்டு ஆகக்கூடாது. இந்த இடத்துல நம்மளுக்கு கேப் இருக்கணும்.
அதுக்கு தான் நம்ம சைடில் வந்துட்டு பேப்பரை சுற்றி வந்துட்டு நம்ம உள்ளார வச்சோம். அதே போல் நம்மளுக்கு கரெக்டாக வந்து கேப் கிடச்சிருச்சு. அதே போல் பாட்டம் சைடில் வந்துட்டு நம்ம தெர்மாகோலை கட் பண்ணி ஒரு பீஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஏர் ப்ளோ ஒரு காற்று உள்ளே ஊதுறோம் அப்படின்னா அது இந்த பாத்திரத்துக்கு கீழே போயிட்டு இந்த ஓட்டை வழியாக நம்மளுக்கு மேலே வரணும். அடுத்த நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்கொயர் டியூப் இருக்குல்லையா, இதை வந்துட்டு இந்த ஓட்டைக்குள்ளார வந்துட்டு நான் மாட்டிக்கிறேன். அடுத்தது இந்த ஏர் ப்ளோவர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு கண்ட்ரோலர். இதை வாங்கினதை நான் ஆரம்பத்தில் வந்துட்டு சொல்லலை, இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இதோட விலை வந்துட்டு ஒரு 200 ரூபா தான். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ப்ளோவரோட ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஃப்ளேமோட லெவலையும் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளோவர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் டியூப்பில் இந்த இடத்துல வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல நம்ம அடுப்பு வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கூட வந்துட்டு நான் பேட்டரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேட்டரி வச்சு தான் இந்த ப்ளோவரை வந்துட்டு நம்ம ஓட வைக்க போகிறோம். இதுவே வீட்டில் நம்ம வந்துட்டு பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 12 வோல்ட்ல அடாப்டர் பண்ணிக்கலாம். அந்த அடாப்டரை கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரி கூட ப்ளோவரை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்பீடு கண்ட்ரோலில் இந்த ஞாபகம் இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளோவரோட ஸ்பீடு வந்துட்டு அதிகமாகும். உங்களுக்கே வந்துட்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ காற்றெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் அது வழியாகவும், நம்ம பாட்டமில் ஓட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாகவும் வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு வரும். நான் இந்த அடுப்பு பண்ணத்தில் முக்கியமாக ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா, அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, இது அதிக ஹீட்னால உருகி போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த அலுமினிய பாத்திரத்துக்கு பதிலாக இரும்பு இல்லைனா வார்ப்பு இரும்பு யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் புகை வரதான் செய்யும், நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சிங்களேன் புகையே இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வேறு லெவலில் அனல் கக்குதுங்க, கேஸ் அடுப்பாவது மண்ணாவது போங்க, இந்த இருக்கிற பாருங்க அடுப்பு அவ்வளோதான், எப்படி எரியுது அப்படின்றத பாருங்கள். கொஞ்சம் கூட வந்துட்டு புகையே வந்துட்டு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் தணல் எப்படி சொல்கிறது, ஒரு கேஸ் ஸ்டவ் பெரிய ஒரு அடுப்பு மாதிரி வந்துட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சந்தோஷத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னே வந்துட்டு தெரியல, செமையாக ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து காற்று இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃப்ளேம் வந்துட்டு அப்படி இப்படின்னு போகுது. காற்று இல்லாத இடம் வீட்டுக்குள்ளெல்லாம் எரிக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து நடக்காது, ஸ்மூத்தாக வந்து சூப்பராக வந்து தெரியும். இதுக்கு மேலே நம்ம ஒரு பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டை வைக்க மறந்துட்டோம். ஒரு 3 கொண்டையை வந்து டெம்பரவரியாக நான் ரெடி பண்ணிக்கிட்டேன், இதை இதுக்கு மேலே வந்து வச்சிடலாம் சைடில். இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம தண்ணியை சுட வைக்கலாம். நீங்களே அந்த கொண்டையை வந்துட்டு மறந்துடாதீங்க. அடுப்பு செய்யும்பொழுதே அந்த அடுப்புக்கு மேலே சின்னதாக 2-3 கொண்டையை வச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி அடுப்புக்கும் பாத்திரத்துக்கும் இடையில நல்லா கேப் வர்ற மாதிரி இந்த கொண்டையை வச்சுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து நம்ம விறகு போடுறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை பார்த்தீங்களா. இந்த அடுப்போட பெனிஃபிட் என்னென்னா, புகை கம்மியாக வரும், அடுத்தது அதிகளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால விறகு சுத்தமாக அறியும். இதனால் உங்களோட விறகு வந்துட்டு மிச்சப்படும். அது மட்டும் இல்லாமல் சாதாரண அடுப்பை விட அதிகளவு ஹீட்டும் கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் சைடில் இருக்கக்கூடிய வாழை வந்துட்டு திறன் பாருங்கள், சுத்தமாக வந்துட்டு சூடே வந்துட்டு கிடையாது. ஏன் அப்படின்னா சைடில் நம்ம ஏர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதனால் வந்துட்டு சூடே வந்துட்டு இல்லை. விறகெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சது பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு மட்டும் வச்சுமே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அந்த அடுப்பு யூஸ் பண்ணலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு அனல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டவ் வந்துட்டு நம்மளாக ரெடி பண்ணலை, இந்த மாதிரி ஸ்டவ் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது, சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்மளாக செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி செஞ்சது தான். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து வருவது முத்து மற்றும் கலை.